இணையத்தில் நான் கண்டுபிடிக்கும் தகவலை நான் நம்ப முடியுமா என்பதை எப்படி அறிவது? கூகுள் எனப்படும் ஒன்றை பயன்படுத்தி உங்கள் எல்லா தேவைகளுக்கும் உதவக்கூடிய தகவலை கண்டுபிடிப்பதை இணையம் எளிதாக்குகிறது. எடுத்துக்காட்டாக, உடல்நலம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற உங்கள் குடும்பத்திற்கு உதவக்கூடிய திட்டங்களை பற்றி மேலும் அறிய இதை பயன்படுத்தலாம். உங்கள் வணிகத்திற்காக நீங்கள் பயன்படுத்தும் தயாரிப்புகளின் விலைகளை தேடவும் இதை பயன்படுத்தலாம். எங்கள் விளைச்சலை அதிகரிக்க விவசாய நுட்பங்களை பற்றிய பயனுள்ள தகவல்களை நானும் எனது குடும்பத்தினரும் தேடுகிறோம். இது எங்கள் வீட்டிற்கு வெளியே குடும்பத்திற்காக நாங்கள் வளர்க்கும் காய்கறிகளுக்கு உதவுகிறது. நான் கூகுளை பயன்படுத்தி தகவல்களை தேடும் போது எனக்கு பயன்படக்கூடிய நிறைய எழுத்துக்கள், வீடியோக்கள் மற்றும் படங்களை காட்டுகிறது. ஆனால் இணையத்தில் உள்ள அனைத்து தகவல்களும் உண்மை அல்லது துல்லியமானது கிடையாது. நான் எந்த தகவலை நம்பலாம் என்பதை தீர்மானிக்க சில வழிகளை பின்பற்றுகிறேன். நான் என்ன செய்கிறேன் என்பதை காட்டுகிறேன். நான் எனது மொபைலை எடுத்து கீழே உள்ள பெரிய பட்டனை அழுத்தி பிடிக்கிறேன். கூகுள் அசிஸ்டன்ட் திறக்கும். நான் விரும்பும் எதையும் இணையத்தில் தேட வேண்டியது இதன் மூலம்தான். மைக் அம்சத்தை பார்க்கிறீர்களா? நான் தேடுவதை சொல்லும் போது மைக்கை அழுத்தி விரலால் அழுத்தி பிடிக்க வேண்டும். இதனால் கூகுள் அசிஸ்டன்ட் இதை கண்டுபிடிக்கும். நான் ஆர்வமுள்ள தகவலை பெற மைக்கை அழுத்தி உருளைக்கிழங்கு பூச்சிகள் மற்றும் நோய்கள் என்று சொல்லுவேன். நான் உருளைக்கிழங்கு பற்றிய தகவலை தேடுகிறேன். ஆனால் நீங்கள் எதை பற்றி அறிய விரும்புகிறீர்களோ அதை தேடலாம். நான் சொன்னவுடன் கூகுள் அசிஸ்டன்ட் எனக்கு எது தேவையோ அதை காட்டும். படிப்பதை விட பார்க்கத்தான் நான் விரும்புவேன். ஆகவே மேலே வீடியோக்கள் என்ற வார்த்தையை அழுத்துகிறேன். இது எனக்கு வீடியோவை மட்டுமே காட்டும். படிப்பதை விட பார்க்க நான் விரும்புவேன். வீடியோக்கள் என்ற வார்த்தையை நான் அழுத்துவேன். ஒவ்வொரு வீடியோவிற்கும் அடுத்ததாக வீடியோவை உருவாக்கியவரின் பெயர் மற்றும் லோகோவை என்னால் பார்க்க முடியும். விவசாய பல்கலைக்கழகங்கள் அல்லது நிறுவனங்கள் போன்ற நான் அங்கீகரிக்கும் மற்றும் நம்பும் பெயர்களிலிருந்து வீடியோக்களை அழுத்த முயற்சிக்கிறேன். ஆனால் நீங்கள் பெயரை அறியாத போதும் வீடியோவை அழுத்துவது சரியே. இந்த வழியில் நான் பல நல்ல தகவல்களை கண்டுபிடித்தேன். நீங்கள் அதிகமான வீடியோக்களை பார்க்க தொடங்கும் போது நீங்கள் விரும்பும் நபர்களை காணலாம். அவர்களின் வீடியோக்களை அதிகமாக பார்க்கலாம். நான் மகிழ்ச்சியாக உள்ள வீடியோவை கண்டறிந்ததும் அதை இயக்க முக்கோணம் போல் இருக்கும் இதனை அழுத்துகிறேன். நான் ஒரு வீடியோவை பார்த்த பிறகு நான் திரும்ப சென்று அவர்கள் சொல்வதை ஒப்பிட்டு பார்க்க வேறு சில வீடியோக்களை அழுத்துகிறேன். மீண்டும் செல்ல இடது அம்புக்குறியை அழுத்தி வீடியோக்களின் பட்டியலுக்கு சென்று வேறு ஒன்றை தேர்வு செய்கிறேன். இவரும் அதே அறிவுரையை கூறுகிறார். ஆனால் இது ஒரு விவசாயி பேசும் போது அவர் தனது உண்மையான வயலை காட்டுகிறார். எனவே நான் அதை விரும்புகிறேன். என் உருளைக்கிழங்கு பூச்சிகள் பற்றிய வீடியோ ஒரே மாதிரியானவை. பல வீடியோக்கள் ஒரே விஷயத்தை சொன்னால் தகவல் நம்பகமானதாகவும் சரியானதாகவும் இருக்கும் என்று எனக்கு தெரியும். சில நேரங்களில் நீங்கள் வெளிப்படையாக தவறான தகவலை காணலாம். பூச்சிகளை தடுக்க உங்கள் செடிகளுக்கு ஆல்கஹால் தெளியுங்கள் என்று ஒரு வீடியோவை பார்த்தேன். அது உண்மையாக இருக்க முடியாது என்று எனக்கு தெரியும். ஒரு விவசாயியாக எனக்கு எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தெரியும். நான் இணையத்தில் தகவல்களை தேடும் போதும் அப்படித்தான். சாத்தியமில்லாததாகவோ அல்லது நமக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவோ இருந்தால் நான் அதை விட்டுவிட்டு வேறு வீடியோவை பார்ப்பேன். நீங்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது? நினைவில் கொள்ளுங்கள், புதிதாக எதையும் கற்றுக்கொள்வது சிறிது பயிற்சியை எடுக்கும். எனவே இந்த வீடியோவை உங்களுக்கு தேவையான பல முறை பார்க்கவும் மேலும் பல்வேறு வழிகளை முயற்சிக்கவும். பார்த்து முயற்சி செய்து மகிழ்ந்ததற்கு நன்றி.